அனைவருக்கும் வணக்கம். கம்பு கிரியேட்டிவ் கொஷின் பார்க்க போகிறோம். மாடல் கொஷின் பேப்பர் ஃபைவ் கம்புக்கில், மாடல் கொஷின் பேப்பர் ஃபைவ்ல உள்ள கிரியேட்டிவ் ஒன் மார்க் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் நம்பர் டூ பாருங்கள். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் சிமெட்ரி, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இஸ் சிமெட்ரி. ஏ சிமெட்ரிக்காக இருந்தால் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸும் சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகே, குட். அதேமாதிரி பி ஸ்டேட்மெண்ட்டில் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபினா அதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, அட்ஜாயின்ட் ஆஃப் பி, முக்கியமான கான்செப்ட், இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, இப்படி தான் எழுதுவாங்க. ஆனால் அங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபினா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஸோ அப்போ இதிலேருந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்னா, ஏ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், பி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் த்ரீ தான் கரெக்டு. ஸோ அதிலேயே தமிழில் பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் கூற்றுகளை கவனிக்க, கூற்று ஏ, ஏ ஒரு சமச்சீர் அணினா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் ஒரு சமச்சீர் அணி. கூற்று பி பாருங்கள், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபினா அட்ஜாயின்ட் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, இவங்க கொடுத்துக்கிட்டது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் பி. தப்பு. அப்போ ஏ கூற்று மெய்யானது, பி கூற்று மெய்யற்றது. ஸோ அப்போ இது இந்த ஆப்ஷனை தான், தேர்ட் ஆப்ஷன் தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். கொஷின் நம்பர் இந்த டூவை பொறுத்த வரலையும் சாப்டர் ஒன்னுலேருந்து கேட்டிருக்காங்க. அணிகளும் அணிக்கோவைகளும், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிடெர்மினன்ஸ். ஃபோர்த் கொஷின், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட், ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து சாப்டர் டூ. இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னா இசட் இசட் பார். இதிலிருந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னா இசட் இசட் பார். ஸோ அப்போ இசட் இசட் பார் ஈக்குவல் டு ஒன்று, இதிலிருந்து கண்டிப்பாக ஒன் பை இசட் ஈக்குவல் டு இசட் பார். ஓகே. அதேமாதிரி செகண்ட் பாருங்கள், ரியல் ஆஃப் இசட்னா லெஸ்னா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே ஆகுது. இதெல்லாம் மாடுலஸ் சார்ந்த ப்ராப்பர்ட்டிஸ், மாடுலஸ் பேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸு. மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என்னா, இசட் மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என்ன, இது ஓகே. இங்கே பொறுத்தவரையிலையும் மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூன்னு வரணும். ஸோ அப்போ இது தப்பு தான், இது தேர்டு ப்ராப்பர்ட்டி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஆப்ஷன் த்ரீ தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் சரியான கூற்று, செகண்ட் ஒன்று சரியான கூற்று, ஃபோர்த் ஒன்று சரியான கூற்று, தேர்டு ஒன்று தான் தவறான கூற்று. ஸோ ஆப்ஷன் த்ரீ தான் ஆன்சராக எடுத்துக்கணும். இது வந்து சாப்டர் டூன்னு சொல்லிட்டேன். அதே போல் ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, சாப்டர் த்ரீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. எ பாலினாமியல் ஈக்வேஷன் ஆஃப் டிகிரி என் காஸ் எக்ஸாக்ட்லி அண்ட் ரூட்ஸ் விச் ஆர் எய்தர் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ். இது என்னன்னு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா. ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம், முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இது வந்து கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின் தான். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா என்னன்னு கேட்டிங்கன்னா, எ பாலினாமியல் ஆஃப் ஈக்வேஷன் ஆஃப் டிகிரி என் ஹேஸ் எக்ஸாக்ட்லி அண்ட் ரூட்ஸ் விச் ஆர் எய்தர் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ். என் படி உள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு சரியாக என் மெய் அல்லது கற்பனை மூலங்கள் இருக்கும். எது இந்த இப்படி இந்த கூற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை இயற்கணித தேற்றத்தினுடைய கூற்று. அடிப்படை இயற்கணிதம் என்றதை தெரிஞ்சு வச்சிங்க. கொஷின் நம்பர் டுவெல் சாப்டர் எயிட்டு, அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் ஏ க்யூப் கேட்குறாங்க. சைடு 10 சென்டிமீட்டர் கேஷர் பை இன்க்ரீஸ் சைட் பை ஒன்ஸ் ஒன் டிகிரி ஒன் பெர்சன்டேஜ் இஸ். 10 மீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 1% அதிகரிக்கும் போது அது கலந்த கன அளவில் ஏற்படும் மாற்றம். ஃபார்முலா வால்யூம், வால்யூம் ஆஃப் க்யூப், வால்யூம் ஆஃப் ஏ க்யூப், அதாவது கன சதுரத்தினுடைய கன அளவு வின்னு வச்சுக்கோம். எஸ் க்யூப் இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டிவி ஈக்குவல் டு 3 ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ். கொஷின்லேருந்து சைடு
சைடுனா பக்கம், பக்கம். ஸோ எக்ஸு கொஷின்லே கொடுத்துக்கிறாங்க 10, எக்ஸு அரத்தில் 10 போட போகிறோம். சரி, டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஎக்ஸ் கண்டுபிடிக்க பார்த்து 1% ஆஃப் எக்ஸு நல்லா பாருங்க, பை இன்க்ரீஸிங் சைட் பை 1%, பக்க அளவு ஒரு சைடு அதிகரிக்கும் போது, அப்போ 1% ஆஃப் எக்ஸ்னா 1/100 இன்டு எக்ஸு இங்கே எழுதணும். டிவி ஈக்குவல் டு 3a². டிஎக்ஸ் பாருங்க, 1/100 இன்ட்டு எக்ஸு கொஷின் இன்ட்டு எக்ஸு போட்டுட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஎக்ஸு கண்டுபிடிச்சிட்டேன், 1/100 இன்ட்டு எக்ஸு 3×3 எக்ஸுனா 10, 10×10 100, ஓகே 1/100 எக்ஸுனா 10, எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே 10 அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 3×10 30 மீட்ரு கியூப், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், எவ்வளோ பேர் இது குழப்பமாக இருக்கும். இந்த இடத்துல கோட்டை விட்ருவாங்க, 1% 1/100 போட்டுருவாங்க, 1% இன்டி எக்ஸுன்னு எடுத்துக்கணும். எக்ஸுன்னு வரும்போது இந்த இடத்துல இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ சைடு அதை எடுத்துக்கணும். சரி ஓகே. அதுக்கப்புறம் 16th கொஷின், சாப்டர் நம்மளுக்கு வந்து 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் dr/dt. கே இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனல்ன்றாங்க, ஸோ கண்டிப்பாக இது வந்து கே தான் இருக்கும் ஆப்ஷனாக பார்க்கும்போதே தெரியும். மாறு வீதம் dr/dt என்பது சமான மாறிலின்றாங்க, ஸோ கண்டிப்பாக மாறு வீதம் மாறிலி வந்து கே தான் இருக்கும். மைனஸ் கே இருக்காது, 0 விட பெருசாக இருக்கணும். அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. இது சாப்டர் வந்து 11, இதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஆப்ஷன் 2 தான் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இது சப்ஜெக்டை பாருங்கள், தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரி 11th சாப்டரை போய் பாருங்கள். இது வந்து 2 மட்டும்தான், பார்க்கும்போதே நம்ம ஆன்சர் என்ன வருன்றதை சொல்லிடலாம். ஓகே, இதுவும் பார்க்கும்போதே சொல்லிடலாம். அடிட்டிவ் இன்வர்ஸஸ் டூ நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் சம் எலமெண்ட்ஸ் இன் த செட்டு. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். கீழ்கான இயக்கணத்தில் ஏதேனும் சில உறுப்புகள் கூட்டல் நேர்மாறு இல்லைன்னு கேட்குறாங்க. கூட்டல் நேர்மாறுனா அடிட்டிவ் இன்வர்ஸ் தான், 3னா -3, -4னா +4, 1னா -1, -3னா +3, சப்போஸ் +3னா -3, இதான் கூட்டு இன்வர்ஸ். இதில் பாருங்கள் -1, -2, 0, 1, 2, இங்கே 1, 2. இதில் பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம இது நம்ம எடுத்து எழுதுகிறோம். இந்த கிராஃபில் இது 2 வருது, இங்கே வந்து 1 வரும், 0 வரும், -1 வரும், இது வராது, -2 வராது, இதுக்குள்ளே அந்த நம்பர் தான் வரும், -1, 0, 1, 2. இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, அதாவது என்ன கேட்குறாங்க, அடிட்டிவ் இன்வர்ஸு. அடிட்டிவ் -1க்கு 2, 2க்கு எங்கே காணாமல், -2 வரணும், -2க்கு -2 வரணும், இதுக்குள்ளே வரல. அப்போ எந்த செட்டு வந்து, இது 4 செட்டு கொடுத்துருக்காங்க, கியூ ஒரு செட்டு, இசட் ஒரு செட்டு, ஆர் செட்டு. ஆரில் இருக்கிற செட்டுக்கு இன்வர்ஸ் அதிலே இருக்கும், அதாவது அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். இசட்டுக்கும் அதிலே இசட் இன்வர்ஸ் வரும், கியூவுக்கும் வரும். இதுக்குள்ளே வர நம்பர் பார்த்தீங்கன்னா -1, 0, 1, 2. 1க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் வருது, 2க்கு -2 வரணும், வரல. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் தான் எடுத்துக்கணும். கீழ்கான இயக்கணத்தில் ஏதேனும் சில உறுப்புகளுக்கு கூட்டு நேர்மாறு இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா -1, 0, 1, 2. இதுக்கு வந்து 1க்கு கூட்டில் மாறு, -1 கூட்டு நேர்மாறு உண்டு, 2க்கு இங்கே இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து இல்லை என்றது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 2வது ஆப்ஷன் தான் கூட்டு நேர்மாறு இல்லைன்னு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.